இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் ஆண்டனி பிளிங்கன், பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரை நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அமைச்சர் ஜெய்சங்கருடனான ஆலோசனைக்கு பிறகு அவருடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய பிளிங்கன், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 1,500 கோடி ரூபாய் இந்தியாவிற்கு ஏற்கனவே வழங்கியிருந்த நிலையில் தற்போது தடுப்பூசி போடும் திட்டத்திற்காக 185 கோடி ரூபாயை கூடுதலாக வழங்குவதாக அறிவித்தார். மேலும் இந்த பெருந்தொற்றின் துவக்க காலத்தில் இந்தியா செய்த உதவிகளை மறக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தார். 2வது டோஸ் தடுப்பூசியை போடத் தொடங்கி 1 வாரத்திற்குள்ளாகவே 90% பேருக்கு போட்டு அண்டை நாடான பூட்டான் சாதனை செய்துள்ளது. 2வது டோஸ் தடுப்பூசி போடும் திட்டம் 20ஆம் தேதி துவங்கியது. அது துவங்கி 7 நாட்களே ஆகிய நிலையில் 27ஆம் தேதி தடுப்பூசி போட தகுதியானவர்களில் 90% பேருக்கு 2வது டோஸை போட்டு அந்நாடு புதிய சாதனையை படைத்துள்ளது. இதை ஐநாவின் யூனிசெஃப் அமைப்பு பாராட்டியுள்ளது. ஆப்கான் படைகள் மீது தாலிபான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வந்தால் அமெரிக்காவும் தாலிபான் மீது வான்வழி தாக்குதல்களை அதிகரிக்கும் என்று அமெரிக்க இராணுவத்தின் சென்ட்ரல் கமாண்ட் தலைவர் ஜெனரல் கெனித் மெக்கன்சி எச்சரித்துள்ளார். மேலும் படை பின்வாங்கலை பொறுத்தவரை 7 முக்கிய இராணுவ தளங்களை ஆப்கான் இராணுவத்திடம் ஒப்படைத்து விட்டதாக கூறிய அவர், 90% படை வாபஸ் பணி முடிந்துவிட்டதாகவும் அறிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரும் ஜப்பானின் டோக்கியோ நகரில் இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக தினசரி கொரோனா பாதிப்பு 3,000-க்கும் மேல் பதிவாகியுள்ளது. நேற்று மட்டும் 3,117 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டனர். டோக்கியோ நகரில் ஏற்கனவே அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தேவையில்லாமல் வெளியே வரவேண்டாம் என்று நகரின் ஆளுநர் யூரிகோ கொய்கே கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது வரை ஜப்பானில் 26.5% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் போடப்பட்டுவிட்டது. எனினும் அங்கு கொரோனா பாதிப்புகள் அதிகரித்தே வருகின்றன. சர்வதேச அளவில் கொரோனா மரணங்கள் கடந்த 1 வாரத்தில் மட்டும் 21% அதிகரித்திருப்பதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல புதிய பாதிப்புகளின் எண்ணிக்கையும் 8% அதிகரித்திருப்பதாக கூறியுள்ள WHO, அமெரிக்கா, இந்தோனேஷியா, இந்தியா போன்ற நாடுகளில் பாதிப்புகள் அதிகமாக பதிவாகி வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவில் உள்ள சினாபங் கெனிமலை நேற்று வெடித்தது. அதன் சாம்பல் 4,500 மீட்டர் உயரம் வரை சென்றதாக தெரிவித்துள்ள அந்நாட்டு புவியியல் முகமை, அதன் எரிமலை குமுறல் 12 நிமிடங்கள் வரை நீடித்ததாக தெரிவித்துள்ளது. எரிமலையின் அருகே 5 கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டாம் என்று சுற்றுவட்டார மக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். 2,460 மீட்டர் உயரம் கொண்ட அந்த எரிமலை பல வருடங்களாக செயலற்ற எரிமலையாக இருந்தது. முதல் முறையாக 2010ஆம் ஆண்டு எரிக்குழம்புகளை வெளியிட்டது. பின்னர் 2013ஆம் ஆண்டு முதல் அவ்வப்போது வெடித்து வந்த இந்த எரிமலை சில மாதங்களாக மிகவும் வீரியமாகவே தென்படுகிறது. தொடர்ந்து எல்லை பதற்றம் நிலவி வரும் அர்மேனியா மற்றும் அசர்பைஜான் இடையே நேற்று மீண்டும் மோதல் வெடித்தது. இரு நாட்டு இராணுவமும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டன. இந்த துப்பாக்கிச் சண்டையில் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். எனினும் ரஷ்ய தலையீட்டினால் இரு நாடுகளும் மோதலை நிறுத்த ஒப்புக்கொண்டன. முன்னதாக கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே போர் வெடித்து பின்னர் ரஷ்ய தலையீட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது. 2022 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலை சீர்குலைக்க ரஷ்ய அதிபர் புட்டின் முயன்று வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். 2022 தேர்தலை சீர்குலைக்க தற்போதே ரஷ்யா பொய் தகவல்களை பரப்பி வருவதாக கூறிய அவர், இது அமெரிக்க இறையாண்மைக்கு எதிரானது என்று தெரிவித்தார். மேலும் அணு ஆயுதங்களை தவிர வேறு எதையும் நம்பியில்லாத பொருளாதாரத்தை கொண்டுள்ள புட்டினுக்கு சில பிரச்சினைகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஓராண்டிற்கு பின்பு தென்கொரியா மற்றும் வடகொரியா இடையே மீண்டும் ஹாட்லைன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வடகொரியாவில் கிளர்ச்சியை தூண்டும் வகையில் தென்கொரிய ஆர்வலர்கள் சிலர் துண்டு பிரசுரங்களை பலூன்கள் மூலம் அனுப்புகின்றனர் என்று குற்றம் சாட்டி தென்கொரியாவுடனான தகவல் தொடர்பை வடகொரியா 2020ஆம் ஆண்டில் துண்டித்தது. இதன்பின் ஏவுகணை சோதனை போன்ற தனது அதிரடிகளை மீண்டும் அதிகரித்தது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் மீண்டும் பதற்றம் தொற்றியது. இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னிற்கு தென்கொரிய அதிபர் மூன் ஜி தொடர்ந்து கடிதங்களை எழுதி வந்தார்.
அதன் விளைவாகவே தற்போது தென்கொரியாவுடனான ஹாட்லைன் தொடர்பை வடகொரியா மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. தாலிபானுக்கு உதவி செய்வதற்காக பாகிஸ்தானை சேர்ந்த 10,000 பயங்கரவாதிகள் எல்லையை கடந்து சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் அதை முற்றிலுமாக மறுத்து அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல அமெரிக்க செய்தி ஊடகத்திற்கு பேட்டி அளித்த போது இந்த கேள்வியை எழுப்பிய இம்ரான், தாலிபான் ஒன்றும் ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் இல்லை, அவர்கள் சாதாரண பொதுமக்களே, அப்படி அடைக்கலம் பெற்றிருக்கும் சாமானியர்களை எவ்வாறு கொல்வது எனவும் தெரிவித்தார். தாலிபான்களை சாதாரண பொதுமக்கள் என்று இம்ரான் பேசியிருப்பது மேற்கத்திய நாடுகளின் உறவுகளில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உங்ககிட்ட எந்த டேலண்ட் இருந்தாலும் மீடியாக்குள்ள வரணும்னு ஆசை இருக்கா? ஜஸ்ட் ஒரு கிளிக், வாய்ப்பு உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்டும். குளோபல் சென்னை ஃபேஷன் ஷோ.com-ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை குளோபல் ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட எந்த டேலண்டா இருந்தாலும் வெளிப்படுத்துங்க. மீடியாக்குள்ளார ஈஸியா என்டர் ஆயிடுங்க.